எனக்கு மேடைக்கு வந்தோடனே என்ன விஷயம் சொன்னால் கைதட்டுவாங்கன்னு தெரியும், அதை முதல்ல பண்ணிடுவேன். சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லான்னு தான் நினச்சேன், அதை விட பெரிய கைதட்டல் வாங்கிறதுக்கு ஒரு வார்த்தை வச்சுருக்கிறேன். ஆராதனா சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு வணக்கம். அப்புறம் அது வேணுமா, என்னம்மா கண்ணு, சரி என்னம்மா கண்ணு, என்ன இப்போ ரொம்ப என்ன சென்டிமெண்ட் செம்மலாக்கிட்டாங்க, பழைய சத்யராஜை மறந்துடக்கூடாது இல்லையா, அதனால தான் அந்த என்னம்மா கண்ணெல்லாம் சொல்கிறது. சிவகார்த்திகேயன் வழங்கும் பல நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் அவர் வழங்கியிருக்காரு. எல்லாருக்கும் கொடுத்த சம்பளத்தை சொல்ல, ஒரு அருமையான டைரக்டர் அருண்ராஜ் காமராஜாவை இந்த தமிழ் சினிமாவுக்கு வழங்கியிருக்காரு, அதுக்கு என்னுடைய நன்றியை சிவாக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அருமையான ஆர்டிஸ்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ், எவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் தெரியாது, தெரியாதுங்கிறத ஓப்பனாக ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இல்லை அந்த ஹார்ட் ஒர்க்குங்கிறது வந்து என்ன, இப்போ எனக்கு என்ன பற்றி தெரியுமில்ல, சினிமாவில் நடிக்க வந்தப்போன்னா இப்போ ஒரு 2-3 நூற்றாண்டுக்கு முன்னாடி சின்ன குழந்தையாக இருக்கே இல்லை, சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கே இல்லை, நடிக்க வந்தப்போ எதை கேட்டாலும் சினிமாவில் வந்து தெரியாதுன்னு சொல்கிறது இல்லை. முதல் படம் 1978 சட்டம் என் கையில், அந்த படத்தினுடைய டைரக்டர் TN பாலு சார், ஏன்ப்பா உனக்கு ஃபைட்டிங் தெரியுமான்னு கேட்குறாரு, சார் நான் கோயம்புத்தூரில் கராத்தேல பிளாக் பெல்ட் சார். இப்படியே ஆரம்பித்து முரட்டு கரங்கள்னு ஒரு படம், ஷோலே மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க, அந்த டைரக்டர் ராஜ்சேர் சார் கேட்டார், உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா அப்படின்னாரு, ஆ சார் அதெல்லாம் ஓட்டலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சத்தியமே சொல்கிற குதிரையை தொட்டும் கூட பார்த்ததில்லை. இப்படியே இந்த கெட்ட பழக்க பொய் சொல்கிற பழக்கம் அதிகமாகி திராவிடன் ஒரு படத்தில் லலிதா மனிதா டான்ஸ் மாஸ்டர், அவங்க எங்கிட்ட வந்து அண்ணே உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன பிட்டு பரதநாட்டியம் வச்சுக்கலாமா இருக்காரு, அது என்ன மாஸ்டர் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ பொய் சொல்லி பேர் மட்டும்தான் சத்யராஜ், இவ்வளோ பொய் அடுக்கடுக்கா பொய்ய சொல்லி ஒரு விஷயந்தான் கொஞ்சம் உண்மை. சினிமாவில் நடிக்க வந்தப்போ ஒரு அதிதீவிரமான புரட்சி தலைவர் MGR ரசிகனாக இருக்கிறதுனால கம்பு சண்டை கத்தி சண்டையெல்லாம் பழகிட்டேன். ஸோ இந்த பாகுபலியில் நடிக்கிற ராஜமௌழி சார் கேட்டார், சார் உங்களுக்கு கத்தி சண்டை தெரியுமானா, தெரியும் சார்னு சொன்னது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் எனக்கு அவருடைய பேர் சரியாக சொல்ல தெரியாமலே, அந்த ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது மிஸ் பண்ணிட்டு, திபு ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு, அதில் வந்து எல்லாருமே சேர்ந்துருக்காங்க, எல்லோரும் அவர் அனிருத் சார் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு, சிவா பாடியிருக்காரு, எல்லோரும் பாடியிருக்காங்க, அது மாதிரி வந்து எல்லாமே இப்போ இந்த தினேஷனுடைய ஒரு ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ஒரு அருமையாக அமைஞ்சிருக்கு. தர்ஷன், சிவா தர்ஷன் ஒரே ஒரு பிட்டு என்ன மாதிரி ஆனார்ல அந்த, இல்லை நானே கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுவேன், அவர் சிவகார்த்திகேயன் செம்மையாக மிமிக்ரி பண்ணுவார். இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்காக பொன்ராம் சார், வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு நம்ம இந்த டிடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம்ல விஜய் டிவியில், அதில் அந்த பொண்ணு சும்மா இருக்கலாமில்ல சார், உங்களுக்கு சத்யராஜ் சார் மாதிரி மிமிக்ரி பண்ணுறீங்களா சார், எனக்கு அவர் மாதிரி ஆடி வேண்டாம் காட்டுறேன்னு சொல்லி செம ரகல பண்ணிட்டாருங்க. ஆனால் ஒரு ரெண்டு பிட்டு தர்ஷன் அப்படி ஆடிருக்காரு. ஸோ எதிர்காலத்தில் பெரிய டான்ஸர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இந்த சரியாக டான்ஸ் ஆட வராட்டி ஒரு குலவெறியோட ஒரு மூமெண்ட் போடுவோம் இல்லை, மாஸ்டர் மேலே இருக்கிற கோபம், மியூசிக் டைரக்டர் மேலே இருக்கிற கோபம், பாடுனவங்க மேலே இருக்கிற கோபம், அந்த கோபத்தை பூரா இதில் காட்டுறது, அது தெரிஞ்சிருக்குது தர்ஷன். அதனால் வந்து நீங்கள் எதிர்காலத்தில் வந்து சத்யராஜ் மாதிரி ஒரு மிகப்பெரிய டான்ஸராக வருவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணி எடுத்து அது கண்டிப்பாக ஜெயிக்கும். அதுக்கு வந்து அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் வந்து விவசாயத்தை பற்றி நல்லா ஃபீல் பண்ணிக்கிறாரு, கிரிக்கெட் அவர் வந்து கிரிக்கெட் வெறியர் நினைக்கிறார் அவர் சிவா எல்லாம், அதனால் வந்து அந்த ஃபீல் வந்து இந்த படத்தில் இருக்குது. நான் இந்த ஒரு ரெண்டு விஷயம் பேசிட்டாங்க, நம்ம விஜய் சார் டைரக்டர் விஜய் சார் AL விஜய் சார் பேசிட்டார்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல, நான் அமீர் கான்னு உங்களை சொல்லலான்னு பார்த்தேன், ஒருத்தர் அமீர் கான்ட்டார் ஷாருக் கான்ட்டார். ஸோ வந்து இல்லை என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பெரிய வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு கதாநாயகன் வந்து ஒரு புதிய வரவுகளுக்கு வந்து ஒரு
ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா அது நல்ல விஷயம், ஒரு நல்ல விஷயம். அது வந்து எனக்கு அந்த நல்ல விஷயம் வந்து நான் கதாநாயகனை ஆனப்போ நடந்திருக்குது. நான் ஹீரோவாக ஆனப்போ கமல் சாரே ஒரு பெரிய ஹீரோ, அப்போவே ஒரு பெரிய ஹீரோ கமல் சார். இருந்தாலும் கூட ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற ஒரு அருமையான படத்தை வந்து என்ன கதாநாயகனை வச்சு எடுத்தார், அது அவருடைய ஒரு பெரிய மனசை காட்டுச்சு. அது மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் வந்து இவ்வளோ பிஸ்னஸ் இருக்கிற ஒரு ஹீரோ, அவருடைய ஒரு சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு படம் பண்ணும்போது அவரை மெயினாக வச்சப்படின்னா இன்னும் வந்து அவருக்கு வந்து வியாபார ரீதியாக வந்து மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது கூட ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக், ஒரு கதாநாயகியை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்து அதில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் வச்சு ஒரு விவசாயத்துக்கும் விளையாட்டுக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி ஒரு படம் எடுத்ததுக்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொருத்தர் முக்கியமான விஷயம், இளவரசன், நண்பர் இளவரசன் அவர்கள் எல்லாமே இப்போ ரீசெண்டாக பாருங்கள், இப்போ கடைக்குட்டி சிங்கம்மாட்டு இந்த படம் மாட்டு எல்லா படத்துலையும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரமா அவர்கள் இங்கே மேடையில் தான் அவ்வளோ வைக்கப்பட்டாங்க, நீங்கள் படத்தில் பாருங்கள் பின்னி எடுத்திருக்காங்க, அவ்வளோதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது மிச்சம் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க.